எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரியும். ஆர்டிகல்ஸ்னா ஒரு வேர்ட். இது வந்து ஆக்சுவலி ஆர்டிக்கலாக வந்து ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலி எல்லாமே மூணு ஆர்டிக்கல் இருக்குது, ஏ அண்ட் தி. இந்த மூணுமே வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்ஜெக்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்னா சுட்டு பெயர் சொல் பெயருரி சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சுட்டு பெயருரி சொற்றொடர். ஓகேவா? சுட்டு பெயருரி சொல் ஏ அண்ட் த மூணு இருக்கு. இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து ரெண்டாக பிரிக்கலாம். இன்ஃபைனைட் ஆர்டிக்கல், ஃபைனைட் ஆர்டிக்கல். இன்ஃபைனைட் ஆர்டிக்கலில் ஏ அண்ட் வரும், ஃபைனைட் ஆர்டிக்கலில் த வரும். அது என்ன இன்ஃபைனைட் ஃபைனைட்? ஃபைனைட்னா ஒரு பர்டிகுலர் திங்கை மட்டும் மென்ஷன் பண்ணால் அது வந்து ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்தால், குறிப்பிட்ட பொருளை குறித்தல், பொருளை குறிக்கும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்தால் குறிப்பது. இன்ஃபைனைட்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிக்காது, எதனாலும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிக்காமல் இருந்தால் அது வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக ஆர்டிகல்ஸ் வந்து ஏ அண்ட் த அப்படின்னு மூணு இருக்குதுன்னு சொன்னேன். ஆல்ரெடி த சொல்லிட்டேன். ஒரு ஃபைனைட் ஆப்ஜெக்டை குறிச்சிச்சுன்னா அது வந்து இங்கே வரும். த புக், த டேபிள், த பெஞ்ச். ஓகேவா? த ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட். ஓகேவா? அந்த மாதிரி குறிக்கிறது வந்து த. ஓகேவா? ஃபைனைட். அதுக்கப்புறம் ஏ ஆன் இருக்குல்ல, இல்லை ஆன் வந்து உயிரெழுத்தோட ஓசை வரணும். உயிரெழுத்து ஓசையில் முடிஞ்ச ஒரு சொல்ல வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா உயிரெழுத்து ஓசையில். ஓகேவா? உயிரெழுத்து ஓசையில் ஒரு சொல்லு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுவோம். உயிரெழுத்து ஓசைனா என்ன? ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் ஆ ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ, இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும். அந்த ஓசையில் முடிகிறது. ஜென்ரலாக இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் ஏஇஐஓயு இந்த அஞ்சு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உயிரெழுத்து ஓசையில் முடியும். ஓகேவா? அந்தமாரி முடிகிற எல்லாமே வந்து ஆன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுவும் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண முடியாது. அந்த வேர்டை வந்து ப்ரொனன்ஷியேட் பண்ணிப்பாங்க, பேஸ்ட் ஆன் த ப்ரொனன்ஷியேஷன். நீங்கள் ப்ரொனன்ஷியேட் பண்ணும்போது அது வந்து உயிரெழுத்து ஓசையில் ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து அங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா இடத்துலையும் கன்சனன்ட் வேர் சவுண்ட் வர எல்லா இடத்துலையும் வந்து ஏ யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் வந்து இந்த உயிரெழுத்து ஓசைனா என்ன? அம்ப்ரல்லா. சவுண்ட் வருதா? அம்ப்ரல்லா. ஆப்பிள், ஆப்பிள். இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியா. இந்தியான்றது ஜென்ரலாக ஒரு கண்ட்ரியை ஸ்பெசிஃபை பண்ணுறதால இது மாதிரி தேவைப்படலாம். ஆல், ஆ. ஓகேவா? அதேமாரி அவ்வளோதான் ஜென்ரலாக. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணலாம். அதுவே இந்த வேர்ட்ஸில் இல்லாமல் எச் இருக்குது பார்த்தீங்களா, ஆர். ஆ சவுண்டில் வருதா? எந்த இடத்துல ஆ சவுண்டில் வருதோ அந்த இடத்துல, அதாவது எச் வந்து சைலண்டாக இருக்கீங்க. ஓகேவா? ஆர். அந்தமாரி இடத்துலையும் வந்து ஆன் யூஸ் பண்ணலாம், ஆன் ஆர். ஓகேவா? இந்த மாதிரி தான் இவ்வளோ தான் ஆர்டிகல்ஸில் ஜென்ரலாக இருக்குது. இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ், இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஃபைனைட்
இன்ஃபைனைட் ஓகேவா. இன்ஃபைனைட்ல ஆவோ ஆனோ அதாவது எதனாலும் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிக்காம பொதுவாக குறிக்கிறது. ஃபைனட்னா பர்டிகுலராக ஒரு பொருளை குறிக்கிச்சா அது வந்து ஃபைனட். இதில் வந்து ஏ அண்ட் தேவில் வந்து நார்மலாக கன்சனன்ட் எல்லாருக்குமே ஏ யூஸ் பண்ணுவோம். வவல்ஸ் இல்லைனா உயிரெழுத்து ஓசையில் முடிகிற எல்லாத்துக்கும் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் திங்கை மென்ஷன் பண்ணுறதுக்கு தி யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக ஆர்டிகல்ஸ். ஓகே ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிம்பிளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.